எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு முட்டை வச்சு ஒரு சிம்பிளான புலவு, முட்டை சோயா சங்க்ஸ் மீல் மேக்கர் வச்சு ஒரு சிம்பிளான புலவு பண்ணலான்னு இருக்கேங்க. அது ப்ரெஷர் குக்கர்லேயே ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன் வாங்க. பாருங்க, இந்த கப்பால் 1.5 கப்பு அரிசி எடுத்து ஒரு அரை மணி நேரம் முன்னவே ஊற வச்சு நல்லா தண்ணியெல்லாம் இருத்தி இது போல் வச்சுக்கிங்க. கொஞ்சமாக நமக்கு நெய் தேவைப்படும். ஒரு 2 பெரிய வெங்காயம் இது போல் கட் பண்ணி வச்சுக்கிங்க. கொஞ்சம் பெருசு பெருசாகவே கட் பண்ணி வச்சுக்கிங்க. ஒரு 4 முட்டை இது போல் வேக வச்சு தோல் நீக்கி வச்சுக்கிங்க. 1 கப்பு சோயா சங்க்ஸ் எடுத்து சுடுதண்ணியில் போட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சு இது போல் பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கிங்க. 1 கப் நிறைய நமக்கு மின்ட் லீவ்ஸ் தேவைப்படும், புதினா இலை. 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. 2 மீடியம் சைஸ் தக்காளி பழம் இது போல் வெட்டி வச்சுக்கிங்க. 1 கப் நம்ம ஆர்டினரி தினம் குடிக்கிறோம் கவுஸ் மில்க் எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பொடி எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா. இது கடையில் வாங்கின பிரியாணி மசாலா தான், அதை எடுத்திருக்கேன். 3 துண்டு பட்டை எடுத்துக்கோங்க. 3 க்ளவுஸ் எடுத்துக்கோங்க லவங்கம். 2 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. 1 ஸ்டார் அனிசன் சொல்கிற நம்ம அண்ணாச்சி பூ எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக வெட்டி வச்சிருக்கிற கொத்தமல்லி தலை 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. 1 பிரிஞ்சி இலை. தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் எண்ணெய் தேவைப்படுங்க. பாருங்கள், எல்லா 4 முட்டையும் எடுத்து இது போல் 4-5 இடத்துல இது போல் கீரல் போட்டுக்கோங்க. கீரல் போட்டு 1 பாத்திரத்துக்கு மாற்றிக்கிங்க. அதில் கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகாத்தூளில் கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் பிரியாணி பவுடர் எடுத்து போட்டுக்கோங்க. கூடவே இதுக்கு முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. 1-5 மினிட்ஸ் இப்படியே ஊறிட்டு இருக்கட்டும். பாருங்கள், முட்டை நல்லா இந்த மாதிரி 5 நிமிஷமாக நல்லா மேரினேட் ஆகிருக்கு. இப்போ இதை வந்து எப்படி வறுத்தெடுக்கிறதுன்னு காட்டுறேன் வாங்க. அடுப்பு பற்ற வச்சு 1 கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கிங்க. எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் ஒவ்வொரு முட்டையாக எடுத்து நம்ம கடாயில் போட்டுக்கலாங்க. எண்ணெயில் போட்டு கொஞ்சம் பொரிஞ்சதுமே இந்த நம்ம மசாலாவும் இது கூடவே ஊற்றிடலாம். இது கொஞ்சம் நேரம் அப்படியே பொரிய விடலாங்க. பாருங்கள், முட்டை இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சதும் இதை நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி கடாயை நவுத்தி வச்சுக்கலாம். பாருங்கள், இது போல் 1 அகலமாக இருக்கிற கடாயை வச்சு சூடு பண்ணிக்கிங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை விட்டுக்குங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மீல் மேக்கரை, நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற மீல் மேக்கர், அதை போட்டு கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், ஊற வச்சு வேக வச்சுருந்த நம்ம சோயா சங்க்ஸு நெய்யில் போட்டு கொஞ்சம் நேரம் 2 நிமிஷம் இது போல் வதக்கி இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். 1 பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் இன்னும் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யை விட்டுண்டு கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். பாருங்கள், சூடானதும் நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற அரிசியை போட்டு இந்த தண்ணி எல்லாம் போகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதுவும் 3 நிமிஷம் வறுப்போம்னா போடுங்க, அதுக்கு மேலே வறுக்க வேண்டாம். பாருங்கள், அரிசியை இது போல் 2 நிமிஷத்துக்கு இது போல் நெய்யில் வறுத்து வச்சுக்கிங்க. அப்போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா தனித்தனியாக இருக்கும். அது
நீங்கள் வறுக்கும் போது பார்த்து வறுக்கணுங்க, அரிசியெல்லாம் உடைச்சிடாதீங்க. உடையாத அளவுக்கு நிதானமாக இது போல் மீடியம் ஃப்ளேமில் இப்போ நாம் அரிசி வறுத்தாச்சு. இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். பாருங்க, ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுக்கிங்க. அதில் குக்கர் சூடானதும் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிங்க. கூடவே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றினா போகும், அதிகமாக ஊற்ற வேணாம். பாருங்க, நெய்யும் எண்ணெயும் சூடானதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பட்டை, 3 லவங்கம், 2 ஏலக்காய், 1 அன்னாசிப்பூ, அப்புறம் சோம்பு, கொஞ்சம் க்ரஷ் பண்ணி வச்சிருக்கிற சோம்பு, அது போட்டு 1 பே லீஃப் போட்டு இது கொஞ்சம் பொரியட்டுங்க. பாருங்க, பட்டை லவங்கள்லாம் இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சதும் நம்ம அடுத்ததான் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி சிவப்பாகட்டுங்க. பாருங்க, வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பிரியாணி மசாலா பவுடர், இது கடையில் வாங்கின பிரியாணி மசாலா பவுடர் தாங்க, அதை தான் போட்டிருக்கேன். இதுவும் கொஞ்சம் வதங்கிடட்டும். பாருங்க, மசாலா போட்டு பிரியாணி மசாலா போட்டு இந்த அளவு வதங்கினதும் நம்ம புதினா, கட் பண்ணி வச்சிருக்கிற புதினா இலையை போட்டுடலாம். கூடவே இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் போட்டுருவோம். கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி இதையும் போட்டுடலாம். பாருங்க, இந்த அளவுக்கு வதங்கினதும் நம்ம அரிஞ்சு வச்சிருக்கிற தக்காளி பழமும் போட்டுருவோம். போட்டு இது நல்லா தக்காளி பழம் நல்லா சாந்து மாதிரி ஆற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. பாருங்க, இந்த அளவுக்கு வதங்கினதும் இப்போ நம்ம 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி விடணுங்க. ஸோ நம்ம 1.5 கப் எடுத்திருக்கோம். 1 கப் பால் விட்டுக்கலாம். 2, 3 இது நல்லா கலந்து விட்டுருலாங்க. கூடவே நம்ம மீல் மேக்கரையும் போட்டுடலாம். அதுவே நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பை போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற அரிசியை இதில் போட்டு நல்லா கலந்துட்டு பாருங்க, நல்லா கலந்துட்டு கொஞ்சமா கொத்தமல்லி தலையை போட்டு மூடி போட்டு மூடி விசில போட்டுருவாங்க. இது 1 விசில் வரட்டுங்க. 1 விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா என்னோட அடுப்பு வந்து இண்டக்ஷன் அடுப்புனால இது சூடாகவே இருக்கும். நீங்கள் கேஸ் அடுப்பில் வச்சிங்கன்னா 2 விசில் விட்டுக்கோங்க. பாருங்கள், பிரியாணி அங்கே வெந்துட்டுருக்கிறதுக்குள்ளே நம்ம பிரியாணிக்கு ஒரு சைட் டிஷ்ஷை ரெடி பண்ணிக்கலாங்க. பாருங்க, ரெட் ஆனியன் இது போல் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிங்க. சின்ன வெங்காயம் கூட போடலாம், ஆனால் இது போல் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிங்க. 1 கப் அளவுக்கு, 1/2 கப் அளவுக்கு கேரட் இது போல் தோல் நீக்கிட்டு இது போல் ரொம்ப பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிங்க. வெள்ளரிக்காய் அதே போல் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கிங்க. 1/2 கப் இருந்தால் போகும், 1-2 டீஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போகும். மாதுளம் விதை இது 1 டீஸ்பூன் அளவுக்கு இது போல் உரிச்சு எடுத்து வச்சுக்கிங்க. இதையும் கூடவே போட்டுக்குங்க. 1 கப் அளவுக்கு தயிர் இதையும் இதில் போட்டுக்கலாம். கூடவே வறுத்து அரைச்ச நம்ம ஜீரக பொடிங்க, ஜீரகத்தை இது போல் வெறும் சட்டியில் கொஞ்சம் வறுத்து செவக்க வறுத்துட்டு நல்லா வாசனை வர வரைக்கும்
அது இது போல் பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது சாட்டை இது போல் சாலட்லெல்லாம் போடுறது பாருங்கள், இந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இது பிளாக் ராக் சால்ட்டுன்னு சொல்கிறதுங்க. இது ஒரு ஹாஃப் குவார்ட்டர் டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கொத்தமல்லி தழை, அரிஞ்சு வச்ச கொத்தமல்லி தழையை போட்டுக்கலாம். போட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மொதல் பாருங்க, சாலட் நல்லா இது போல் கலந்துக்குங்க. இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம் லெமன் ஜூஸ் விட்டுக்கலாங்க. இந்த அளவுக்கு லெமன் ஜூஸை விட்டுக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான் நம்ம சாலட் ரெடி ஆயிருக்கு. பாருங்க, ஒரு விசில் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஸ்டீம் எல்லாம் நல்லா போயிருத்து இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்க, சூப்பராக வெந்திருக்கு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற முட்டையை ஒவ்வொன்றா எடுத்து இது மேலே இப்படியே வச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி வச்சிடலாங்க. கொத்தமல்லி தலையும் தூவி விட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். அந்த ஆவியிலேயே அந்த முட்டையை கூட நான் இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்துடும், அந்த மேலே இருக்கிற மசாலாவும் வெந்துடும். ஒரு அரை மணி நேரத்துக்கு இப்படியே இருக்கட்டுங்க. அதுக்கப்புறமா நாம் சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், நம்ம முட்டை பிரியாணி, முட்டை அப்புறம் சோயா சங்க்ஸ் போட்ட பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிருது. நம்ம ப்ரெஷர் குக்கர்லேயே குவிக்காக பண்ணிட்டோம். அதுக்கு சைட் டிஷ்ஷாக ஒரு சாலடும் செய்து வச்சுருக்கோம். இது ரொம்ப காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்களும் வீட்டில் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ஸில் கட்டாயம் சொல்லுங்கள். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ரொம்ப தேங்க்ஸ்.